ഇപ്പൊ പഠിപ്പറിവ് കൂടിയിരിക്കില്ലയാ, ഇപ്പൊ പഠിപ്പറിവ് എല്ലാവരുടെയും കൂടിയിരിക്കും. அப்ப எல்லாம் எழுத படிக்க தெரியாத ஸ்கூலுக்கே போகாத பொம்பளைகள் எல்லாம் பார்த்து களியா முடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு உமாமார் ஓதி கொடுக்குற உமாமார் தான் ஆனால் அவன் எழுத பழக்கிற மொண்டசுரி என்கிற ஒன்று கண்டசுரியே இல்லை, கண்டதே இல்லை, நேர பாலரோப்பு கணப்புற உமாமார் தான் ஸ்கூலிலிருந்து வந்த அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குற அணிலை ஓடி புடி என்று சொல்லிக் கொடுக்க தெரியாத உமாவா, அதை எழுத தெரியாத உமாவா, எல்லாம் தெரியும் தானே. அப்போ சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நல்ல பிஏ பட்டதாரி, எம்ஏ பட்டதாரி, ஓலெவல் பாஸ் பண்ணவ, ஏலெவல் பாஸ் பண்ணவ, எல்லாம் கோர்ஸ் முடித்தவ, கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவ, இப்படியான பொம்பளையில தான் பார்த்து பண்ணுறான். ஆனால் பிள்ளைக்கு 4 வயசானால் டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பணும், அதுக்கு புருஷன் செலவழிக்கணும். முதலாம் ஆண்டுக்கு போனால் கிளாஸ், 2nd ஆண்டில் கிளாஸ், 3rd ஆண்டில் கிளாஸ், எல்லாத்துக்கும் கிளாஸ் கிளாஸ், அதுக்கு ஆட்டோ, டியூட்டரிக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஆட்டோ. அப்போ இதானதுக்கு படிச்சு ரோஷம் இல்லாத ஆம்பளை காசு கொடுத்துட்டிருக்காங்க. மாப்பிள்ள மாதிரி உழைக்கிறது இவங்களுக்கு பேசியலுக்கு அரைவாசி சம்பளம் பேய்த்துரும், பாத்ரூம் பாமசாக்கி வச்சிருக்கி, பாத்ரூமுக்கு உழுவாட்டா பாமசிக்கு உழுவாட்ட மாதிரி இருக்கு, நகத்து கொண்டு பொலிசி கொண்டு கண்ணத்து கொண்டு குடிக்கிறது என்ன எல்லாம் இருக்குது, தலை கொண்டு உடம்பு கொண்டு அது இது பேசியல், இதைவைக்கு பூசுற கிரீம், படுக்க கொலகிற புரிமெண்டு, எனத்துக்கு பேசியல் செய்ய, ஆரை பண்ணுறதுக்கு பேசியல் செய்யறான்னு தெரியா, கல்யாணம் தான் பண்ணிட்டான். கேட்கணும் எதுக்கு இந்த மாப்பிள்ளைமார் இதுக்கே சொல்ல, நிறைய பேர் என்று வந்து பயால கட்டாயம் சொல்லுங்க மௌலவி, ஒரு டப்பா 500 மௌலவி, 5 நாளைக்குள்ள முடிக்காள் மௌலவி. எங்க நான் கேட்டேன், இதை பூசி யாரை பண்ண போடுறா என்று கேளுண்டா, இதை பூசி நீ நான் தான் ஒன்னு பண்ணிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வெள்ளை என்றாலும் கருப்பு என்றாலும் நான் ஏத்துக்கிறேன். இந்த கருப்பை வெள்ளையாக்குறதுல எவ்வளவு கலவரம் நடக்குது தெரியுமா, நான் கேட்கலாம். அந்த கருப்பை விரும்பித்தானா அந்த ஆள் பண்ணிட்டான், அதை பிறகு ஏன்டி வெள்ளையாக்க பார்க்கணும், கேட்குறேன் யாரோட ஓட போறாய், உண்மையாக தான் கேட்குறேன், எனக்கு விளங்க மாட்டேங்க. அநியாயமாக உழைக்கிற காசு இதுகளுக்கு போகுது, உருப்படியாக ஒன்றை செய், ஒரு புகாரியை வேண்டு, ஒரு சீடி வேண்டு, ஒன்று அது செய்யறதுக்கு இல்லை. பேசி இந்த டப்பா ஒவ்வொன்றும் 500, 600, 1000, 700, 120 என்று ஆண்டவன் எத்தனை டப்பாவை முடித்து காட்டி போட்டோ, அதே சொத்து தான், அதே மூஞ்சி தான் இருக்குது. திரும்ப நீங்கள் போட்டு ஐஸ்வர்யாகவும் முடியாது, இவர் கமலாசன் ஆகவும் இல்லாது, அதுதான் அவர் அப்படி தான் இருப்பார், அந்த பல் அப்படி தணிக்கும், அந்த மூக்கும் அப்படி தணிக்கும், ஒன்றும் மாறாது. முடிஞ்சு ஒரு சுடு தண்ணி ஊத்துட்டா முடிஞ்ச எல்லாம் கேன்சல். விளங்கிட்டான். அப்ப அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நாங்க நம்மட பிள்ளைகளுக்கு முன்னால என்ன செய்யறோம், எப்படி நடக்கும்ங்கிறத பாருங்க. நம்மட பிள்ளைகளுக்கு முன்னால என்ன செய்யறோம்ன்றத பாருங்க, அதை பிள்ளைகள் செய்யும். நாங்க குர்ஆன் எடுத்து ஓதணும், நாங்கள் படிப்பிக்கணும். அந்த காலத்தில் உமா பாப்பா மாதிரி தான் படிப்பிச்சு. இப்போ நான் படிப்பிப்பேன், ஏன் படிப்பிக்கிறல, ஏன் டியூஷனுக்கு அனுப்புகிற தெரியுமா, இப்போ நாம கடும் பிசி, இப்போ நாம கடும் பிசி. அப்போ உள்ள பொம்பளைகள் நெல் குத்தணும், தண்ணி சுமக்கணும், கொல்லி கொத்தணும், அம்மியில் அரைக்கணும், அடுப்பு ஊதணும், உப்பட்டும் செஞ்சு சோறு அரியாக்கி எல்லாம் வச்சு போட்டு தேத்தானியும் ஊற்றி வச்சு சுடுதண்ணியும் சுட வச்சு வச்சு தண்ணி சுமந்து பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து படித்து கொடுத்து மாப்பிள்ளையோட காய்ச்சிட்டிருக்கிறதுக்கு நேரம் இருக்கு. இப்போ சுவிட்ச அடி திறக்கினா தண்ணி வருது, குடம் சுமக்க தேவையில்லை, அப்படி பக்கத்தை உடைச்சி போட்டு போட்டு மூடி டைம் செட் பண்ணி விட்டால் சோறு ரெடி. அரிசி புடைக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை. இப்போ இப்போ அரிக்க மேலே ஏன் தெரியா, இப்போ சுழவும் இல்லை, அரிக்கிறது கல்லும் இல்லை. அப்போ அரிசியெல்லாம் சும்மா ஒட்டச்சி கொட்டுறது தான், கறி ஒட்டச்சா கொட்டுறது, 10 நிமிஷத்தில் 10 பேருக்கு ஆக்கலாம், எல்லாம் ரெடிமேடாக செய்கிறதுக்கு ஏலும், ஆனால் நேரம் இல்லை. அப்போ அவ்வளோ செஞ்சு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம். இப்போ எல்லாம் செஞ்சு அவக்கும் நல்லா படித்த பிள்ளை, முதல் படிக்காதவள் ஓதி கொடுத்தாள், இப்போ படித்தவ ஓதினவ மௌலவியா டீச்சர் நல்ல ஆக்கள் தான், ரெடிமேடாக சமைக்காங்க, நல்ல நேரத்தை மிச்சம் படுத்திருக்கலாம், ஆனால் பிசி. என்ன பிசி, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க எல்லாம் பிசி. எப்படி போன இந்த நேரம், இதான் சடவாத கோட்பாடு. குளோபல் வில்லேஜ் என்று அறிமுகப்படுத்துகிறான் யூதன், குளோபல் வில்லேஜ் சடவாதம், கடவுளுடைய நினைப்பை மக்களிடத்திலிருந்து கலட்டி எடுக்கிறது தான் சடவாதம். அதுக்கு போட்ட பிளான் என்ன தெரியுமா,
உங்களுக்கு ஒன்றும் இல்லாத பெருசாக காட்டுறது, ஒன்றுலையும் ஒன்றும் இல்லாத உங்களுக்கு பெருசாக காட்டுறது. முட்டை பிரியாணி சமையல் சமையல் நிகழ்ச்சியில் முட்டை பிரியாணி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்று ஒரு நங்கனம் வந்து நிற்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா ஆக்கிட்டு இருந்த இந்த டிவி பார்த்தது போல ஆக்குற ஆக்கு வரைக்கே நாக்கு புண்ணாங்க. நல்லா தான் ஆக்கிட்டு இருந்தா இந்த டிவி பார்த்து அது இது என்ன புதிய வட்டிலாப்பம், அதில் கிரீம், அதில் சாப்பாடு, சட்னி, பூரி, பூஞ்சி என்று காட்டி காட்டி இவங்க டிவியை வேண்டி கொடுக்குற ஒரு 20,000 ரூபாய்க்கு டிவியை வேண்டி கொடுத்தாச்சு. மாதம் 20,000 ரூபா டிவியில் வந்தத்தை செய்கிறதுக்கு வேண்டி கொடுக்கணும். மறுவா ஒரு தேக்கரண்டி வினாக்கிரி ஊற்றவும், ஒரு தேக்கரண்டி வினாக்கிரி தருவானா கடையில், ஒரு போத்தல் தேக்கத்து வினாகிரி வேண்டும், ஒரு போத்தல் வினாகிரியை வேண்டி 200 ரூபாய்க்கு வேண்டி ஒரு தேக்கரண்டி எடுத்து விட்டு மற்றது குப்பையில் அந்த சாப்பாட்டையே 100 ரூபாய்க்கு வேண்டி திண்டிக்கலாம். இவ ஆக்க போய் அந்த டிவியை பார்க்க போய் இதுக்கு நேரம் இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இல்லை, ஹதீஸ் கேட்க நேரம் இல்லை, குர்ஆன் கேட்க நேரம் இல்லை, பயான் கேட்க நேரம் இல்லை, இதுக்குள்ள டைம் இப்போ போகுது. இப்போ அவருக்கு பிஸி, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரமா? இங்கே பாருங்க, ட்விட்டர் ஒன்றுக்கு சேர்த்துருங்க, ஆட்டாக்கு 500 ரூபா, கிளாஸுக்கு 500 ரூபா, 1000 ரூபா. அப்பா அவருக்கு பெண்ணொரு இடி, டிவி வேண்டி கொடுத்த, சமையலுக்கு வினாகிரி வேண்டி கொடுத்தது அது வேற, பிள்ளைக்கு ஆட்டா பிடிச்ச காசு 500 ரூபா அது வேற, டியூஷன் ஃபீஸ் 500 ரூபா அது வேற, எல்லாம் இறுகிட்டு வர கூட வேற வருமானத்தை பார்ப்பார். 30,000 ரூபா இப்போ உள்ள அலகளவு எடுக்க தொடங்குவார், அல்லது பாஸ்போர்ட்டை வெளியில் எடுப்பார். இது சரி வராது, நாம கரெக்டாக தான் போகணும். அவர் மறா கரெக்டாக பேசுவார். ஏ செலவை கூட்டி போட்டு கரெக்டாக இருக்கோர் கரெக்டாக இருக்க ஒரு பொண்டாட்டியோட பேசணும் கொண்டு போட்டு ஒரு ஃபோனை வேண்டி கொடுக்குறேன். மறா அவர் ஃபோன் எடுக்கக்கூட அது செல்லும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். உண்மையே செல்லும் அது, இது நடந்துக்கிட்டு. அப்படி இல்லாமல் சிக்கனமாக செலவழித்து நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஓதி கொடுத்து நாம் படிப்பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு டீச்சர் படிப்பிச்சு கொடுப்பாளா? நாம் படிப்பிச்சு கொடுத்து நாம் ஓதி கொடுத்து நாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளை நான் வளர்க்கணும். டிவியை தூக்கி பொட்டி கட்டுங்க, அந்த நாடகம் தேவையில்லை. இந்த நாடகம் ஒவ்வொன்றும் என்ன செய்ய தெரியுமா, நாளைய ஒரு மணித்தியாலத்தை உங்கள்கிட்ட கடன் வாங்குது. நாளைக்கு நீங்கள் கட்டாயம் பார்க்கணுங்கிறத டிசைன் பண்ணித்தான் இன்றைக்கு நாடகம் முடியும். இன்றைக்கு செல்வோம், நாளைக்கு மதினிக்கு கால் பண்ணி மேனி நாளைக்கு கூட விட்ட வாரமன். இன்றைக்கு நாடகம் முடிய கூட நஞ்சு போத்தில் திறந்து அவங்க கூட தொடரும். இப்போ நாளைக்கு மைனிக்கு கால் பண்ணி சொல்லுவோம், நாளைக்கு நாங்கள் விரலண்டு, ஏ நாளைக்கு முக்கியமான ஒரு கட்டம் பார்க்கணும், மிஞ்ச செத்தானா சாகலியான்னு பார்த்தே ஆகணும். இப்போ நாடகம் என்ன செய்தண்டா, நாளைய நேரத்தை கடன் வாங்கி மனுஷனோட கதை இல்லை, தொடர்பு இல்லை. வீட்டுக்கு வந்தாக்களையும் வச்சுக்கிட்டு பாரு நாடகத்துன்னு பார்க்குறேன். விளம்பரம் இடைவெளிக்கு போகிறவ எப்படி சோமாரிக்கலான்னு கேட்குறேன். அவள் சென்னாலும் சரி செல்லாட்டியும் சரி இந்த நாடகம் தொடங்கிடும். இப்படி தான் உலகம் ஓடுது. தயவு செய்து டிவியை பொட்டி காட்டி வச்சு போட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் தொழுங்க, இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் குர்ஆன், பிள்ளை படிக்கிறது இல்லை படிக்கிறது இல்லைங்கிறீங்களே, பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் புத்தகத்தை எடுத்து படிங்க, பிள்ளை தான் நான் படிக்கணும். அம்மா ஒரு புத்தகத்தை படிக்கிற, பாப்பா ஒரு பேப்பரை படிக்கிற, ராத்தா ஒரு குர்ஆன் ஓதுற, எல்லாரும் புத்தகத்தை எடுத்து படிச்சு அந்த பிள்ளை ஆரோட விளையாடுற. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறது தான் பிள்ளை. நாங்கள் ஒரு மணிக்கு எல்லாரும் உருந்து சாப்பிடக்குள்ள ஒரு பிள்ளை விளையாடி நிற்குமா? எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஸோ இது சாப்பாடு டைம், வந்து சாப்பிடுது. நாம் எல்லாரும் டீ குடிக்கிறோம், டீ டைம், வந்து டீ குடிக்கிறோம். நம்ம எல்லாரும் விளையாடுறோம், விளையாட டைம், பிள்ளை விளையாடு. எல்லாரும் படிக்கிறோம், இது படிக்கிற டைம், பிள்ளை படிக்கும். அடிக்க தேவையில்லை, கம்பெடுக்க தேவையில்லை, பிள்ளை படிக்கும். சொல்லாமல் செய்ய வைக்கணும். நாம் எல்லாரும் மகரி டுவேஷா வாசிக்கிறேன், வீட்டில் ஒரு சட்டத்தை போடுங்க, டிவியோ பண்ணி வைங்க, பிள்ளை படிக்கும். நீங்கள் ஓதுங்க, பிள்ளை ஓதுங்க, நீங்கள் தொழுங்க, பிள்ளை தொழுங்க. எனவே பிள்ளைகள் தேய்க்கிறது போல கற்ற